நூறு நாள் வேலை பெற்றுமா பாஜகக்காரர் வருவான், பாஜகக்காரன் அதிமுககாரன் ஒன்னா வருவான், அப்ப வரும்போதே நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேளுங்க. சரியா, சென்ற முறை நம்முடைய எதிரிகள்லாம் ஒன்னா சேர்ந்து நின்று வந்தாங்க, இன்னைக்கு எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு நிக்கிறாங்க. குறைந்தது 10 லட்சம் நீ சொல்லிட்டு போயிடுவேன், நீங்க போடுற வாக்கு ஒன்றிய பிரதமர் திரு மோடியோட தலையில வைக்கிற வேட்டு வேட்டு வச்சிருவீங்களா? ஒன்றிய பிரதமர் திரு 29 காசு, அவர் பேரே 29 காசு தான், பிரதமர் பேரை மாத்திட்டேன், திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் தான். அவர் யாரை பார்த்தாலே முட்டி போட்டுறாரு, திரு மோடியை பார்த்தா படுத்துறாரு, சசிகலாமா பார்த்தா படுத்துறாரு. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். முதல்ல கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இந்த உச்சி வெயில்ல இவ்வளவு சிறப்பான வரவேற்பு அளிச்சிருக்கிறீங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 10:45 மணிக்கு நான் இங்க வந்திருக்கணும், உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கணும். ஆனா வர்ற வழியெல்லாம் முழுக்க முழுக்க பொதுமக்களுடைய வரவேற்பு, கட்சிக்காரங்களுடைய கழகத்தினுடைய வரவேற்பு, கூட்டணி கட்சிகளுடைய வரவேற்பு, எல்லா இடத்துலையும் வண்டியை நிப்பாட்டி நீங்க தான் அப்புறம் ஜெயிக்க போறீங்க, திமுக ஜெயிக்க போறது உறுதி, திமுக கூட்டணி ஜெயிக்க போறது உறுதி, இந்தியா கூட்டணி ஜெயிக்க போறது உறுதி, திரு நரேந்திர மோடி அவர்கள் வீட்டுக்கு போவது உறுதி, தைரியமா போங்கன்னு என்னை வாழ்த்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதனால தான் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதமாயிடுச்சு. இருந்தாலும் இந்த உச்சி வெயில பொறுத்துக்கிட்டு, இந்த உச்சி வெயில விட உக்கரமான ஒன்றிய அரச விரட்டியே ஆகும்னு இவ்வளவு எழுச்சியோட கூடியிருக்கீங்களே, அதற்கு முதல்ல என்னுடைய நன்றி. சென்ற 2019 நாடாளுமன்ற தேர்தல் பொழுது இதே இடத்துல வந்து நான் பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். அப்பொழுது அண்ணன் நம்முடைய வேட்பாளர், காங்கிரஸ் இயக்கத்தைச் சேர்ந்த வேட்பாளர் அண்ணன் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு 3,57,000 வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்துங்க. அதற்கு முதல்ல இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனா இந்த முறை அந்த 3,57,000 வாக்கு பத்தாது. சென்ற முறை நம்முடைய எதிரிகள்லாம் ஒன்னா சேர்ந்து நின்று வந்தாங்க, புரியுதா? இன்னைக்கு எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு நிக்கிறாங்க. எனவே குறைந்தது 10 லட்சம் நீ சொல்லிட்டு போயிருவ, அதெல்லாம் நம்ப மாட்டேன். குறைந்தது 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் அவர்களை கை சீனத்தில் வாக்களிச்சு நீங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். நான் இப்ப உங்களுக்கு ஒரு சவால் விடுக்கிறேன், நீங்க குறைந்தது 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல கை சின்னத்தில் வாக்களிச்சு சகோதரர் சசிகாந்த் செந்தில் அவர்களை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா, நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறேன், மாசம் 2 நாள் நான் இங்க வந்து திருவள்ளூர் தொகுதியில் தங்கி உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோட சேர்ந்து, உங்களுடைய மாவட்ட செயலோட சேர்ந்து முதலமைச்சரை கொண்டு போய் இந்த பகுதிக்கு, இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு தேவைகளையும் நான் உறுதி செய். இப்போ நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், கண்டிப்பா நீங்க செஞ்சீங்கன்னா என் வாக்குறுதியை நான் காப்பாத்துவேன். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை காப்பாத்துவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? எந்த சின்னம் சத்தமா சொல்லுங்க, எந்த சின்னம் கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம் கை சின்னத்துல. April 19 வாக்குச்சாவடிக்கு போறீங்க, உங்க கண்ணுக்கு தெரிய போறது ரெண்டே ரெண்டு விஷயம் தான், ஒண்ணு நம்முடைய கூட்டணி சின்னம், வெற்றி சின்னம், கை சின்னம், அதே மாதிரி நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு சசிகாந்த் செந்திலுடைய பெயர். இது ரெண்டுத்திலையும் நீங்க போடுற வாக்கு ஒன்றிய பிரதமர் திரு மோடியோட தலையில வைக்கிற வேட்டு வச்சிருவீங்களா? அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். அப்பொழுது நம்முடைய கழக கூட்டணி வேட்பாளர் அண்ணன் திரு துரை சந்திரசேகர் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வந்திருந்தேன். கிட்டத்தட்ட 10,000 வாக்கு வித்தியாசத்தில் அவரையும் நீங்கள் வெற்றி பெற வச்சிங்க. அதற்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த முறை நான் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் நான் மிகுந்த நன்றியை சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு மிகுந்த நல்ல வேட்பாளர், திறமையான வேட்பாளர், ஒரு நல்ல வேட்பாளர், இளைஞர் வேட்பாளர் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா திரு சசிகாந்த் செந்தில் சாதாரணமானவர் கிடையாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவருக்கு இது கிடையாது, அவர் ஏற்கனவே கர்நாடகால பாஜகவோட கண்ணில் விரல விட்டு ஆட்டினவர் தான் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளரை இந்த திருவள்ளூர் தொகுதிக்கு நம்முடைய கூட்டணி கட்சிக்கு கை சின்னத்திற்கு போட்டி போட, அதுவும் உங்க திருவள்ளூருக்கு வாய்ப்பளித்ததற்கு சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் நம்முடைய தலைவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நீங்க அத்தனை பேரும் உங்க நன்றியை நீங்க தெரிவிச்சே ஆகணும்.
ஏன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல வேட்பாளர் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். கண்டிப்பாக இவர் வெற்றி பெற்றா இந்த தொகுதிக்காக பாடுபடுவார். கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இந்த பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில இந்த 3 வருஷத்துல மட்டும் சில பணிகளை மட்டும் செஞ்சிருக்கிறோம், அதை மட்டும் இந்த நேரத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். பொன்னேரி தொகுதியில 13 கோடியே 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 37 தார் சாலைகள், 33 சிமெண்ட் சாலைகள், 62 பேவர் பிளாக் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. பொன்னேருக்கு நீண்ட நாள் நிலுவையில் இருந்த ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டட பணிகள் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. பெரியபாளையம் பவானியம்மன் திருக்கோவிலில் பக்தர்கள் வசதிக்காக திருமண மண்டபம், பக்தர்கள் தங்கும் இடம் உள்ளிட்ட வசதிகளுக்காக 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றது. ஆரணி ஆற்றினுடைய கரையின் இருபுறங்களிலும் கான்கிரீட் சுவர் அமைக்கும் பணி 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மீனவர்களுடைய நலனுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட முகத்துவார பணிகள் நிறைவேறப்பட உள்ளது. பொன்னேரி சின்னக்காவானம் இடையே ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில், மீஞ்சூர் திருப்பாலைவானம் இடையே கிட்டத்தட்ட 70 கோடி மதிப்பீட்டிலையும் ரயில்வே மேம்பால பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல ரூபாய் 55 கோடி மதிப்பீட்டிலான பொன்னேரி பாதாள சாக்கடை பணிகள் கிட்டத்தட்ட 99% முடிவடைந்துள்ளது, அது பணிக்கு வர உள்ளது. இப்போ நான் செஞ்ச நம்முடைய 3 வருஷத்துல இந்த பொன்னேரி தொகுதிக்கு செஞ்ச பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். இப்போ இந்த தொகுதிக்கான வாக்குறுதிகள், நம்முடைய முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் போது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார், சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியில வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்வதைத்தான் செய்வார் செய்வதைத்தான் சொல்வார். அதுல இந்த தேர்தல் அறிக்கையில இந்த பகுதிக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். அதுல சில வாக்குறுதியை மட்டும் இங்க நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். பொன்னேரி அரசு மருத்துவமனை அனைத்து வசதிகளுடன் முதல் தரமான மருத்துவமனையாக மாற்றியமைக்கப்படும். அனைத்து குக்கிராமங்களுக்கும் பேருந்து வசதி விரிவுபடுத்தப்படும். குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும். தொகுதியை சுற்றியுள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் இளைஞர் மற்றும் பெண்களுக்கு 50% வேலை வாய்ப்பை உறுதி செய்து தருவோம். மாதவரம் அல்லது விம்கோ நகரிலிருந்து மெட்ரோ ரயில் சேவை மீஞ்சூர் வரை நீட்டிக்கப்படும். பாரம்பரிய மீனவ சமுதாய மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள். மீனவர் நலன் காக்க தேசிய மீனவர் நல ஆணையம் அமைக்கப்படும். இயற்கை சீற்ற நேரங்களில் ஆழ்கடலில் மீனவர்கள் மாயமாவதை தடுக்க தடையற்ற தொலைத்தொடர்பு வசதி ஏற்படுத்தி தரப்படும். இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள். செய்வாரா மாட்டாரா? அந்த நம்பிக்கை இருக்கா? அதற்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். நம்முடைய தலைவர் சொன்னதை செய்வார். அதற்கு சில உதாரணங்கள் மட்டும் சொல்றேன். 2021 நம்ம ஆட்சிக்கு வந்தோம். தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வச்சாங்க. அப்போ என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். கோவிட் 2வது அலை 100 நாள் வேலை பெற்றுமா, அதை வந்து ஒன்றிய அரசு குறைச்சிருச்சுமா, அதற்கு கொடுக்க வேண்டிய தொகையை குறைச்சிட்டாங்க. பாஜக காரன் வருவான், பாஜக காரன் அதிமுக காரன் ஒன்னா வருவான், அப்ப வரும்போது நாக்க புடுங்கிற மாதிரி கேள்வி கேளுங்க. சரியா? நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்னென்ன சொன்னாரு? முதல் கையெழுத்து, 5 கையெழுத்துல முதல் கையெழுத்து போட்டார். மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டம் கொடுத்தாரா இல்லையா? இப்போ மகளிர் இத்தனை பேர் வந்திருக்கீங்க, பயன்படுத்துறீங்களா இல்லையா? இப்போ எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான். இன்னும் சொல்ல போனா நம்ம இளைஞர்கள் நம்ம வந்து மகளிர்கிட்ட தான் கத்துக்கணும், ஆண்கள் மகளிர்கிட்ட கத்துக்கணும். அதாவது ஒரு திட்டத்தை அரசு உறுதிப்படுத்துச்சுன்னா அமல்படுத்துச்சுன்னா அதை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணும்னு மகளிர்கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். ஏன்னா இப்ப அவங்க தான் பஸ் ஓனர்ஸ். எங்க வேணா ஏறிக்கலாம், எங்க வேணா இறங்கிக்கலாம். கிட்டத்தட்ட எத்தனை பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க இந்த 3 வருஷத்துல? 460 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்காங்க. எத்தனை கோடி? 460 கோடி. இதை நான் நகைச்சுவையா சொல்லலாமா? இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அதை எத்தனை பேர் அதிகமா உபயோகப்படுத்துறாங்களோ அதுதான் அந்த அரசினுடைய வெற்றி. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. இப்ப இந்த திட்டத்தை தான் பக்கத்து மாநிலங்கள்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டம், புதுமை பெண் அப்படின்ற, இப்போ அந்த பஸ் பிங்க் பஸ் இருக்குல்ல, அதை யாரு இப்ப தாய்மார்கள் பிங்க் பஸ்ன்னு சொல்றது இல்ல, செல்லமா நம்முடைய தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த திட்டம் பெண்கள் இடத்துல மக்கள் இடத்துல போய் சென்றடைஞ்சிருக்கு. அதன் பிறகு இன்னொரு திட்டமா, இந்த திட்டத்தோட பேர் புதுமை பெண் திட்டம்.
இன்னைக்கு இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க இந்த கூட்டத்திற்கு, இந்த பிரச்சார கூட்டத்திற்கு இவ்வளவு மகளிர் கிளம்பி வந்திருக்கிறீங்க. ஒரு காலத்துல பெண்கள் 200 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாதுமா, பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது, பெண்கள் யார்கிட்டயும் பேசக்கூடாது, இன்னும் சொல்ல போனா பெண்கள் மேலாடை அணியறதுக்கு தடை. இதையெல்லாம் உடைச்சதுதான் சமூக நீதி இயக்கம், திராவிடர் கழகம். இதையெல்லாம் தட்டி கேட்டவர் தான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்களும். பெண்கள் படிக்கணும், பெண்கள் கல்லூரிக்கு போகணும், பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தா மட்டும் பத்தாது, கல்லூரிக்கு போகணும்னு நம்முடைய தலைவர் அவர்கள். பெண்கள் தன்னுடைய வேலைக்கு போகணும், பெண்கள் தங்களுடைய சொந்த காலில் நிற்கணும்னு அறிமுகப்படுத்தினது தான் புதுமை பெண் திட்டம். அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தா அந்த பெண் எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும், அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜ், தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணுடைய வங்கி கணக்கில் கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் மாதம் 1000 ரூபாய் வைக்கப்படும், வரவு வைக்கப்படும். இதுவரைக்கும் இந்த 2-3 வருஷத்தில் 3 லட்சம் பெண்கள் இதன் மூலம் பயனடைஞ்சிருக்கிறாங்க, காலேஜ் போய் சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ தலைவர் பார்த்தாரு, என்னடா இது, ஆண்களை விட பெண்கள் அதிகமாக காலேஜுக்கு போகிறாங்கன்னொன்னு இந்த வருஷம் தலைவர் சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டார். எப்படி பெண்களுக்கு புதுமை பெண் திட்டமோ அதே மாதிரி இந்த வருஷத்துலேருந்து ஆண்களுக்கு தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம், ஆண்களும் பள்ளியில் படித்து காலேஜுக்கு போனால் 1000 ரூபாய் அவங்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மேல கல்வி ஊக்கத்தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும். இதுவும் நம்மளோட தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம். இன்னொரு திட்டம்மா, மிக மிக முக்கியமான திட்டம், இது தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம். காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவோம், வேலைக்கு போகிற பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, காலை டிஃபன் சமைக்கிறதுக்கு, காலை சாப்பாடு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. பையனை குழந்தைய உடனே ஸ்கூலுக்கு அமுச்சிடுவாங்க, ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு இவங்க வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் வேலைக்கு போயிட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஐயோ பையனை வெறும் வயிற்றில் அமுச்சமே, பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சமே, அவன் சாப்பிட்டானா, பசிச்சிருக்குமே, மயக்கம் போட்டு விழுந்துட்டானா, படிச்சிருப்பானா, பள்ளிக்கூடத்துக்கு போ கிளாஸுக்கு போனான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த திட்டத்திற்காக தான் கொண்டு வந்தது தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இது வரைக்கும் தினமும் 18 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறாங்க. இனிமே பள்ளிக்கூடத்துக்கு போனால் முதல்ல பாடத்துக்கு படிப்பு பாடம் படிக்க தேவையில்லை, முதல்ல அவனுக்கு வயிறார சாப்பாடு, நல்ல தரமான உணவு, அதன் பிறகுதான் அவனுக்கு கல்வி. இப்போ பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க, என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு, என் பையனை பார்த்துக்கிறதுக்கு, என் பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு, என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு, அவனுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் இருக்கிறாருன்னு வாழ்த்துறாங்க. இப்போ பக்கத்து மாநிலங்கள்லேருந்து வந்து இந்த திட்டத்தை பார்த்து அவங்களுடைய மாநிலங்கள்லையும் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. இதற்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம், இது தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம். ஆனால் இது எதிர்கட்சி என்ன சொன்னாங்க, இதை செய்யவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் தலைவர் அவர்கள் அதையும் கடும் நிதி நெருக்கடியில் அதையும் செஞ்சு முடிச்சிட்டார். சென்ற செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்னு 1,16,00,000 மகளிருக்கு இதுவரைக்கும் மாதம் மாதம் 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதில் விண்ணப்பித்தவங்க 1,60,00,000 பேர். அதில் சின்ன சின்ன குறைகள் இருக்குது, எனக்கு வரல, உனக்கு வரல, பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வந்திருக்கு எனக்கு வரல, எனக்கு வந்திருக்கு பக்கத்து வீட்டுக்கார பெண்ணுக்கு வரலன்னு சில குறைகள் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக தேர்தல் முடிந்த பிறகு கண்டிப்பாக அதெல்லாம் அந்த குறைகள் எல்லாம் களையப்பட்டு அந்த 1,60,00,000 பேருக்கும் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வந்து சேரும். இதெல்லாம் கண்டிப்பாக தலைவர் செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்கா? நம்ம இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்முடைய சாதனைகளை சொல்கிறோம், தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லிகிட்ருக்கிறோம், 4 வருஷம் 3 வருஷம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேம்மா, ஒன்றிய பிரதமர் திரு 29 காசு, அவர் பேரே 29 காசு தான், பிரதமர் பேரை மாற்றிட்டேன். இனிமேல் உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது, இனிமேல் பிரதமரோட பேரை சொல்லும்பொழுது இன்னும் 1 மாதம்தான், அதுக்கப்புறம் அவர் பிரதமரே கிடையாது. அடுத்து அவர் பேரை சொல்லும்போது திரு நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லாதீங்க, அவரோட பேரு இனிமே அவர் பேர் என்ன, பேர் என்னமா, 29 காசு. ஏன் தெரியுமா, நாம தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறோமா, ஒவ்வொருத்தரும் 1 ரூபா வரி கட்டினா நமக்கு திருப்பி எவ்வளோ தெரியுமா தராரு, 29 காசு, வெறும் 29 காசு. ஆனால் பாஜக ஆளுகின்ற மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், டிசம்பர் மாதம் மிக்ஜாம் புயல்னு ஒரு புயல் வந்தது, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே மாதிரி தென் மாநிலங்கள், தூத்துக்குடி, திருநெல்வேலிலாம் கிட்டத்தட்ட 10 நாள் மூழ்கி இருந்துச்சு.
நான் 10 நாள் போய் திருநெல்வேலி தூத்துக்குடியில் தங்கியிருந்தேன், வெள்ள பணிகள் ஈடுபட்டிருந்தேன். நான் மட்டும் இல்ல, முதலமைச்சர் களத்தில் இருந்தாரு, அனைத்து அமைச்சர்களும் களத்தில் இருந்தாங்க, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து மக்கள் பிரதிநிதிகள், அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்தோம். சென்னையில 3 நாள் தண்ணி நின்றுச்சு, 3 நாள் நான் வீட்டுக்கே போல, தூங்கவே இல்லை. இந்த மழையை வடிகால் பணிகள்ல ஈடுபட்டிருந்தோம், மேயர் உட்பட அனைத்து அமைச்சர்களும் ஈடுபட்டிருந்தோம். 29 பைசா வந்து பார்த்தாரா, வந்து எட்டி பார்த்தாரா, எப்பயாவது வந்தாரா? நீட் தேர்வு வந்தது, 22 குழந்தைங்க இறந்தாங்க, வந்து பார்த்தாராமா? அந்த 22 குழந்தைங்களோட வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிச்சது நான் மட்டும்தான்மா. அரியலூர்ல ஆரம்பிச்சு, அனிதாவோட வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு, அரியலூர் அனிதா அம்மா, இந்த நீ இப்போ இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் என்னை பத்தியே பேசிட்டு இருக்காங்க, திரு முதலமைச்சர் அவர்களும் உதயநிதி அவர்களும் எப்ப பார்த்தாலும் ஏன் நினைப்பாவே இருக்காங்க அப்படின்னு. நான் ஒன்றும் உங்க நினைப்பாவே இல்லை, நான் சொல்றேன், நான் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கன்னு கேட்கறேன். எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டி 5 வருஷம் ஆச்சு, ஒரே ஒரு கல்லை தானே வச்சிங்க, அந்த கல்லையும் நான் இதாம்மா, இதுதான் திரு 29 பைசாவும் இந்த கல்லை தான் திரு 29 பைசாவும் திரு பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரையில 2019ஆம் தேதி வச்சுட்டு போன அடிக்கல் நாட்டிட்டு போன கல்லு. கேட்டா இப்ப இதான் மருத்துவமனைன்றாங்க, இதுதான் மருத்துவமனையா? வச்சது ஒரு கல்லு, அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன், இப்ப மருத்துவமனையை காணும்னு தேடிட்டு இருக்கானுங்க. இப்ப வரைக்கும் 1 ரூபா கூட நிதி ஒதுக்கலாமா? ஆனா நம்முடைய மாநிலத்துக்கு பிறகு பல மாநிலங்கள்ல இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆனா நான் ஒன்றிய அரச கேள்வி கேட்கிறேன், பாஜக அரசு 29 பைசாவை கேள்வி கேட்கிறேன், ஆனா யாரு கோவம் வருது? பாதம் தாங்கி பழனிசாமி கோவம் வருது, ஏன்? கள்ளக்காதல், வேற ஒன்றும் இல்லை, கள்ளக்காதல். 9 வருஷம் 10 வருஷம் ஒன்னா கூட்டணியில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான எந்த திட்டத்தையும் கொண்டு வராம அனைத்து மாநில உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டு நீட் தேர்வை கொண்டு வந்து மொழி உரிமையை விட்டு கொடுத்து கல்வி உரிமையை விட்டு கொடுத்து நிதி உரிமையை விட்டு கொடுத்துட்டு இப்போ சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு யாரு காரணம்? திரு எடப்பாடி பழனிசாமி, மன்னிக்கணும், திரு பாதம் தாங்கி பழனிசாமி. அவர் இன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு சொல்றாரு, ஆமா நான் முட்டி போட்டு தவிர்த்து தான் போனேன், என்ன தப்பு அப்படின்றாரு. அவர் யாரை பார்த்தாலே முட்டி போட்டுறாரு, திரு மோடியை பார்த்தா படுத்துறாரு, அமித்ஷாவை பார்த்தா படுத்துறாரு, சசிகலாவை பார்த்தா படுத்துறாரு. அதாவது மனுஷனுக்கு முதுகெலும்பு இருக்குல்ல, அது எதுக்கு கொடுத்துருக்காங்க? நிமிர்ந்து நிக்க. ஆனா உலகத்திலேயே முதுகெலும்பு இல்லாத ஒரே மனுஷன் யாரு? திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் தான். நான் இந்த நேரத்தில் அவர்கிட்ட 5 கேள்வியில் மட்டும் உங்கள் மூலிமா நான் கேட்குறேன். 1, திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே, நீங்கள் உரிமைகளை மீட்போம்னு இப்போ சொல்கிறீங்க, தமிழ்நாட்டை காப்போம்னு இப்போ சொல்கிறீங்க, நடக்கிறது சட்டமன்ற தேர்தலா நாடாளுமன்ற தேர்தலா? அப்போ நீங்கள் யார்கிட்டேருந்து உரிமைகளை காப்பாற்ற போகிறீங்க? இது வரைக்கும் நாம திரு மோடி அவர்களை, திரு 29 பைசா அவர்களை கேள்வி கேட்கிறோம், திரு அமித்ஷா அவர்களை கேள்வி கேட்கிறோம், இது வரைக்கும் ஒரே ஒரு கேள்வி திரு 29 பைசாவை பார்த்து நீங்க கேள்வி கேட்டீங்களா? எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுங்கன்னு சொன்னீங்களா? மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டாங்களே, 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு. ஆனா ஒன்றிய அரசு இது வரைக்கும் 1 ரூபா கூட கொடுக்கல, 1 பைசா கூட கொடுக்கல. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களுக்கும் 6,000 ரூபாய் இழப்பீடு கொடுத்திருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். அதே மாதிரி 2வது கேள்வி, நாங்க மோடி மீண்டும் பிரதமர் ஆகக்கூடாதுன்னு சொல்றோம், மோடி வரவே கூடாதுன்னு சொல்றோம், உங்களால சொல்ல முடியுமா? உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? உங்களுக்கு அந்த துப்பு இருக்கா? இருக்கா? உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே, மோடி வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? அதே மாதிரி இப்போ அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் நம்முடைய அரசு டிவிஎஸ்சி ரெய்டு பண்ணாங்க, சோதனை பண்ணாங்க, அப்போ திமுகவை கண்டனம் பண்ணி அறிக்கையெல்லாம் விட்டீங்க. ஆனால் இப்போ ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் வீட்டில் இடி ரெய்டு நடந்துச்சுமா? 2 நாள் இடி ரெய்டு நடந்துச்சு, வாயை திறந்தாங்களா? அட்லீஸ்ட் ஒரு கண்டனத்தை விடுங்க, அட்லீஸ்ட் ஒரு வேண்டுகோள் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி சிஏஜி வெளியிட்ட ஊழல் பட்டியல்,
சிஏஜிங்கிறது கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியாமா. அவங்களுடைய பொறுப்பே வந்து ஒன்றிய அரசும் மாநில அரசும் செய்கின்ற வரவு செலவு கணக்குகளை தணிக்கை செய்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்றது. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி அதை பண்ணுவாங்க. இந்த முறை அவங்க கொடுத்த அறிக்கையில் சென்ற 10 ஆண்டுகால பாஜக அரசினுடைய ஊழல் அத்தனையும் அம்பலத்துக்கு வந்துருச்சு. 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கு இல்லை. 7.5 லட்சம் கோடி எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல. 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு எவ்வளவு தெரியுமா ஒன்றிய அரசு செலவு செஞ்சிருக்கு? 250 கோடி. 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு 250 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரிமா இறந்து போன ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம், அதுல 88,000 பேர் இறந்து போன 88,000 பேருக்கு ஒரே செல்போன் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி மருத்துவ காப்பீடு திட்டம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க. இப்படி அனைத்துலேயும் ஊழல். இந்த சிஏஜி ஊழலை பற்றி நம்முடைய தலைவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இதை பற்றிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா, தொடர்பு இருக்கா, உங்களுக்கு தைரியம் இருக்கா? கிடையாது, கிடையாது. அதாவது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இப்போ ஐபிஎல் மேட்ச் நடக்குது, பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, பார்க்குறீங்களா? ஐபிஎல் மேட்ச்சில் நிறைய அணிகள் இருக்கு, ஒவ்வொரு அணியாக சொல்லுங்க பாப்போம். சென்னை அணி, குஜராத் அணி, பெங்களூர் அணி, டெல்லி அணி, மும்பை அணி, இப்படி பழைய அணி நிறைய அணிகள் இருக்குல்ல, ஹைதராபாத் அணி, அதுலேயும் சன்ரைஸ் தானே, இப்படி நிறைய அணிகள் இருக்குல்ல. ஐபிஎல் மேட்சும் அதிமுகவும் ஒன்று, அதிமுகவுலேயும் அத்தனை அணிகள் இருக்கு. ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, மோடி அணி, அமித்ஷா அணி, சசிகலா அணி, ஜே தீபா அணி, ஜே தீபாவோட டிரைவர் அணி, இவங்கெல்லாம் ஏலம் விடுவாங்க. ஐபிஎல்லையும் இப்படி தான் ஏலம் விடுவாங்க. 10 லட்சம் இல்லை, நான் 15 லட்சம் இல்லை, 20 லட்சம் அப்படின்னு தான் ஏலம் விட்டு எடுப்பாங்க. அதே நிலைமை தான் இன்னைக்கு அதிமுகவில் நடந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் தட்டி கேட்கணும்னா வர்ற 19 ஏப்ரல் வாக்குச்சாவடிக்கு போய் நீங்கள் கை சின்னத்தில் சகோதரர் சசிகாந்த் செந்தில் அவருக்கு வாக்களிச்சு கிட்டத்தட்ட சொல்லியிருக்கிறீங்க. திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் இது வரைக்கும் நடக்கலை. எனவே இந்த பிரச்சார கூட்டத்தையே வேட்பாளர் அறிமுக கூட்டமாக கருதி நீங்கள் அனைவரும் நம்முடைய சகோதரர் செந்தில் அவர்களுக்கு, சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு வெற்றிக்காக நீங்கள்லாம் பாடுபட வேண்டும். உங்களுக்கு ஒன்னே ஒன்று கேட்டுக்கொள்கின்றேன், வருகின்ற ஜூன் 3 யாரோட பிறந்த நாள்? ஜூன் 3 யாரோட பிறந்த நாள்? டாக்டர் கலைஞருடைய 100 முடிஞ்சு 101. வாக்கு எண்ணிக்கை எப்போ? ஜூன் 4. நாம முத்தமிழங்க டாக்டர் கலைஞருக்கு இதை விட சிறந்த பரிசை கொடுக்க முடியுமா? சென்ற முறை 39 தொகுதி புதுச்சேரி சென்னை 40 தொகுதியில் 39 தொகுதி ஜெயிச்சோம். இந்த முறை நான் இன்னைக்கு என் பிரச்சாரம் 7வது நாள், கிட்டத்தட்ட 11 பாராளுமன்ற தொகுதியில் பிரச்சாரத்தை முடிச்சிட்டேன். நான் நிச்சயமாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், சவால் வர்றேன், இந்த 11 தொகுதியிலையும் ஜெயிக்க போகிறது நம்முடைய கூட்டணி தான். ஆனால் நான் உங்ககிட்ட கேட்பது கலைஞருடைய பிறந்த நாள் பரிசாக 40க்கு 40 ஜெயிச்சு நம்முடைய தலைவர் கலைஞருடைய காலடியில் அதை வைக்கணும். வெப்பமா? நிச்சயம் செய்வோமா? அந்த 6 லட்சம் ஓட்டம் மறந்துட மாட்டீங்கல்ல? நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஜூன் 4 வாக்கு எண்ணிக்கை போது பார்த்துக்கிட்டே இருப்பேன். திருப்பி வரும்போது கேள்வி கேட்பேன். செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையாக சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையாக பூரிப்பாக சொல்லணும்னா முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். கை சின்னத்தில் ஆதரவு தெரிவித்து நம்முடைய சகோதரர் சசிகாந்த் செந்தில் அவர்களை 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி, வரவேற்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அப்பா, அப்பா, ஏய் என்னப்பா? அப்பா, கருப்பு பணத்தலாம் மீட் நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற, நிஜமா வா. அப்பா, ஏய் இந்தரா, நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா.
இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.